கர்த்தரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிநாட்டிலே பணிபுரியும் ஒரு ஊழியக்காரர் பெரும் நிதி நெருக்கடியிலே சிக்கி தவித்தார். அந்த சமயத்திலே அவரை அனுப்பின அந்த ஊழியர் நிறுவனமும் மிகவும் நிதி சுமையினாலே ஆட்குறைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டது. பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஊழியர்களிலே பாதி பேரை வேலையிலிருந்து நிறுத்திவிட்டது. அப்படி வேலையிலிருந்து நிறுத்தப்பட்டவர்களிலே இவரும் ஒருவர். அடுத்து என்ன செய்வதென்று இவர் யோசித்துக் கொண்டிருக்கும் போது இவர் மனைவியும் நோய்வாய்ப்பட்டு அந்த தேசத்தின் காய்ச்சலாலே இறந்து விட்டார். இவர் குடியிருந்த வீடும் எதிரிகளாலே தீ வைத்து கொளுத்தப்பட்டு விட்டது. பணியை இழந்து போனேன், மனைவியை இழந்து போனேன், நான் குடியிருந்த வீட்டையும் இழந்து போனேன், வெளிநாட்டிலே படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நான் எப்படி கரையேற்றுவது என்றெல்லாம் அவர் யோசித்துக் கொண்டு திணறிக் கொண்டிருந்தார். தன்னுடைய பட்டணத்திலிருந்து அவர் துரத்தப்பட்டு கால்நடையாக அருகில் இருக்கும் ஒரு கிராமத்துக்கு சென்றார். அங்கே கல்லினாலே ஒரு வீடு கட்டி கொண்டிருந்தார்கள். அந்த வீட்டை கட்டுகிறவர்கள் எப்படி கட்டுகிறார்கள் என்று இவர் அமர்ந்திருந்து பார்த்தார். ஒருவர் ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லை நாலாபுரத்திலும் சுத்தியலாலே அடித்துக் கொண்டிருந்தார். என்ன செய்கிறீர்கள் என்று இவர் கேட்டார். நீங்கள் பார்க்கிறீர்களே, அந்த இடைவெளியிலே இந்த கல்லை பொருத்த வேண்டும். எனவே அதனுடைய நாலா பக்கங்களையும் இதை தட்டி ஓரங்களை நொறுக்கி இதை சரியான அளவுள்ளதாக மாற்றுகின்றேன். இப்பொழுது அது சரியாக பொருந்திவிடும். இதற்காகத்தான் அந்த கல்லை எடுத்து நான் ஆயத்தம் செய்கிறேன் என்று சொல்லி சொன்னார். அப்பொழுது கர்த்தர் இவரோடு பேசினார். நீ நாலா பக்கமும் நெருக்கப்படுவது எதற்காக? உன்னை எந்த இடத்திலே வைக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன். அந்த இடத்துக்கு நீ பொருந்தி வர வேண்டும் என்றால் உன்னை நாலா பக்கமும் நெருக்கித்தான் ஆக வேண்டும். எனவேதான் இந்த நெருக்கடிக்குள்ளாக நீ கடந்து செல்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் பேசினார். அப்படியே இவர் தொடர்ந்து அந்த கிராமத்தையும் அதை சுற்றியுள்ள கிராமங்களையும் சுற்றி நடந்து பார்த்தார். அங்கே அநேக பணிகள் செய்ய வேண்டியது இருந்தது. பட்டணத்திலே தான் செய்யாத அநேக பணிகளை இந்த கிராமங்களிலே நாமே செய்து பார்க்கலாமே என்று சொல்லி இவர் தனியாக ஒரு ஊழியத்தை துவங்கி அந்த கிராமங்களிலே பணியை செய்ய ஆரம்பித்தார். என்ன ஆச்சரியம், அநேக பேர் அவரோடு இணைந்து கொண்டார்கள். அந்த ஊழியம் பெரிதாக வளர்ந்தது. கர்த்தரே நாமம் சொல்லப்படாத அநேக இடங்களிலே வசனத்தை சொல்லவும் பணித்தளங்களை கட்டி எழுப்பவும் கர்த்தர் பெரிய கிருபைகளை செய்தார். ஒருவேளை நீ பட்டணத்திலேயே சுகமாக இருந்திருந்தால் அந்த நிறுவனத்தின் ஊழியம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்திருக்கும். ஆனால் இப்படி ஒரு புதிய இடத்திலே ஆரம்பித்து அங்கே கர்த்தருடைய பணியை விஸ்தாரமாக்குவதற்காகத்தான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி கர்த்தர் அவரோடு பேசினார். ஆம், அநேக நெருக்கங்களை நாம் கடந்து செல்லும் போதெல்லாம் கர்த்தர் எதற்கோ ஒன்றுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 105:17-20. யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். ஆம், பெரிய உயர்வுகளை நாம் சந்திக்கும் என்பதாக கர்த்தர் சிறுமைப்படுத்தி நம்மை சுத்தமாக்கி அவருடைய பணிக்கென்று ஆயத்தப்படுத்துகிறார். எனவே நாம் அதை உணர்ந்தவர்களாய் அவருக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.